இன்னைக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டியா நடந்த இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல அப்படி நடந்த விஷயங்கள்லாம் வச்சுதான் ஒரு இந்தியன் டீமுடைய கேப்டனா MS தோனி அவர்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் தான் இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்காரு அப்படின்னு பலரும் வந்து இவரை வாழ்த்துக்கிட்டும் இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு டெஸ்ட் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா அப்படி இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் மோதிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி அப்படி பயங்கரமா டாஸ் வின் பண்ணி அப்படி பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய பேட்டிங் வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தாலுமே போக போக பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பும்ரா வந்துட்டு அவருடைய பவுலிங் திறமையால கிட்டத்தட்ட அடுத்தடுத்து 5 விக்கெட்டுகளை எடுக்க வச்சாருங்க. அடுத்தடுத்து 5 விக்கெட்டுகள் இழந்தோடனே சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய பேட்டிங் லெவல் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றோம். அதுக்கு அடுத்ததே பாத்தீங்கன்னா 79 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. 80 ரன்கள் எடுத்தா வின்னு அப்படின்ற மாதிரி ஒரு ரன் நிர்ணயிக்க அப்படி இந்தியன் டீம் உள்ள இறங்கியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த டீமுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் இறங்கியிருந்தாங்க. இந்த டீம்லே அதிக ரன்கள் எடுக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட காரணமா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஜெய்ஸ்வால் அவர்கள் 28 ரன்கள்ல வந்து அப்படி அவுட் ஆயிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கில் அவர்கள் இறங்க அவர் 10 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் 12 ரன் வரைக்கும் எடுத்து அவுட் ஆயிருந்தாரு. அது கடைசியா விளையாட்டிட்டு இருந்தது ரோஹித் சர்மா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க ரெண்டு பேர் தாங்க. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி வந்து ஷார்ட்டான ஒரு ரன் ஸ்கோரை வச்சு பயங்கரமா 80 ரன்கள் எடுத்து வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா 7 விக்கெட் வித்தியாசத்துல இந்த ஒரு மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதுமே நிறைய அப்படி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து கொண்டாடி தீத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ரோஹித் சர்மா அவர்களை தனியா எல்லாருமே பாராட்டுறதுக்கான காரணம் அதாவது இது வரைக்கும் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த டெஸ்ட் மேட்ச்ல டிரா மேட்ச்ல இப்போ அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஒரு டீம் வந்து அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிராவில் எடுத்துட்டு வந்தது MS தோனி அவர்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இவரை தனியாக வந்து நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. சரி ஓகேங்க, இந்த ஒரு மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.